इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः स्त्वद्भक्तात्मा चन्दनात्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम्। नैवागस्त्यम् निर्कु इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः इन्द्रद्युम्नन् ஒரு ராஜா பாண்டிய தேசத்தை ஆண்டு வந்தான் இருக்கா, அந்த இந்திரத்யும்னனை பார்க்கறதுக்கு யார் போனா? நைவாகஸ்தியம் அகஸ்தியர் போனார்னு இருக்கு. அப்படின்னா என்னைக்கு ராமர் அகஸ்தியரை போய் பார்க்கணும் நினைச்சாரோ அடுத்த நாள் அவர் தெற்கு பக்கமா மதுரையை நோக்கி கிளம்பி வந்த சமயம். புரியுறதா? அதனாலதான் சுதீக்ஷன் சொல்லியிருக்காரு, இன்னைக்கே போய் பார்த்துரும், மாத்துக்கு வரையில இன்னைக்கே வந்துருவோம், நாளைக்கு நான் ஊர் கிளம்புறேன்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா இன்னைக்கே போய் பார்த்துருவோம். ஏன்னா பின்னாடி அகஸ்தியர் மதுரை பக்கம் வரணும். அவர் மதுரை பக்கம் வந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஸ்லோகம் இருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க. தெற்கு பக்கமா அகஸ்தியர் வந்திருக்கணும், ஏன் சொல்றேன்னு கேளுங்க. ப்ரூஃப், கிஷ்கிந்தா காண்டத்துல குரங்குகளை வச்சு சுக்ரீவன் சீதைய தேட சொல்றான். அப்போ ஒரு செட்டு ஈஸ்டுக்கு போறது, ஒண்ணு நார்த்துக்கு போறது, ஒண்ணு வெஸ்ட்டுக்கு போறது, சவுத்துக்கு போறது. சவுத் போற கூட்டத்துலதான் ஹனுமான், அங்கதன், நளன், நீலன் எல்லாம் இருக்கா. அப்போ போகும்போது சுக்ரீவன் சொல்றான், நீங்க கீழே போகும்போது அகஸ்தியருடைய மலைக்கு போகோ, அகஸ்திய சிகரி, அதுதான் அகஸ்தியர் கூடம்னு ஒரு மலை. நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தா அகஸ்தியர் கூடம்னு ஒரு மலை, அது வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல வால்மீகி சொல்றார், தாமிரபரணி நதீம், அந்த இடத்துலதான் தாமிரபரணி உற்பத்தமாருதுங்கிறார். அப்படின்னா அகஸ்தியர் இருந்து தவம் பண்ணியிருக்கார். ராமர் அகஸ்தியரை பார்த்துட்டு அவர் பஞ்சவட்டியில போற சமயத்துல அகஸ்தியர் கீழே வந்து தமிழை வளர்க்கின்றார். தமிழை இருக்கிற தமிழை வளர்த்தபடியால் தான் அகத்தியம் படித்தவர் ஹனுமான். என்னென்னவோ புதுசா சொல்லல், ஹனுமான் எப்ப அகஸ்திய அகத்தியம் படிச்சார்? ஏன்னா சுந்தர காண்டத்துல ஒரு ஸ்லோகம், ஹனுமான் என்ன பண்ற, சம்ஸ்கிருதத்துல பேசுறார். பேசின உடனே அவருக்கு ஒரு பயம், சீதைக்கு புரியுமோ இல்லையோ, மதுராம் பாஷா, நான் அமுதமான மொழியில இவளுக்கு பேசி புரிய வைக்க போறேன். அமுதமான மொழிங்கிறத வியாக்கியாத்தா திரமிட பாஷா தமிழ்னு எடுத்திருக்கா, ஏன்னா தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஹனுமான் தமிழ்ல தான் பேசியிருக்காரு. அவர் தமிழர் என்று எப்படி தெரியும்? அவருக்கு பிரசாதம் என்ன தெரிஞ்சாதம் தானே இல்லையா? அவர் எங்கேயா சப்பாத்தி பன்னீர் பட்டர் எல்லாம் சாப்பிட்றாரோ? தெரிஞ்சாதம் தான் சாப்பிட்றாரு. அதனால அகஸ்தியரை போய் பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இப்ப இந்த ஸ்லோகம் என்னன்னா, எதிபுத்தி கிருதா திருஷ்டும் அகஸ்தியம். இந்த அகஸ்தியருக்கு பெருமை என்னன்னா, அவருக்கு குள்ளமுனின்னு பேர், ரொம்ப ஷார்ட்டா இருப்பார், துவாஃபிசம்னு பேர். அந்த காலத்துல இந்த பனி வெள்ளை ஏழு குள்ளங்கள்னு ஒரு கதை படிக்குமே குழந்தைகள்லாம், என்னது, ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் துவாஃப்ஸ், துவாஃபா இருந்தவர் தான் அகஸ்தியர். அகஸ்தியரும் ராவணனும் ஹாஃப் பிரதர்ஸ், தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதாவது அகஸ்தியர், குபேரன், ராவணன், கும்பகர்ணன் எல்லாரும் ஒரே டிஎன்ஏல வந்தவாதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கோ, அவ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும். ஷூர்பனகாவும் அதே பரம்பரை தானே. ஷூர்பனகா இப்படி பாருங்க, எட்டு ஸ்லோகம் ஆயிருக்கு, இன்னும் எனக்கு இருக்கு 12-16 ஸ்லோகம் இருக்கு, பார்க்கலாம். சரி, இந்த ஷூர்பனகா அப்படின்னா என்ன தெரியுமோ? ஷூர்பனா நம்ம ஆங்கிள்ல மொரம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, வினோயிங் பண்ணுவோம் புடைக்கிறதுக்கு, இப்படி 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 மொரம் எப்படி இருக்கும், நம்ம பக்கம் ரொம்ப அகலம் கம்மியா இருக்கும், போக போக விரியும். இந்த ஜலிக்கிற மொரத்துக்கு, புடைக்கிற மொரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஷூர்பன பேர். எவள் ஒருவளுக்கு நகம் ஷூர்ப போல இருக்கோ அவளுக்கு ஷூர்பனகான்னு பேர். அப்படின்னா நெயில்ஸ் வந்து நேர வளராது, சைட்ல வளரும், இப்படிதான் வளரும். அப்படி வளருமான்னு கேட்டா நான் எல்லாம் என்ன ஆச்சரியப்படுவேன், ராமாயணத்துல இப்படிலாம் சொல்லியிருக்க நடக்காதுன்னு. நான் பம்பாயில இருக்கும்போது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுக்கு நகம் நேர வளராது, சைட்ல தான் வளரும், இப்படி வளர்ந்துட்டு போவோம். அப்போ அது ஸ்கின்னை டேர் பண்ணின்னு உள்ள போகும். 3 மாசத்துக்கு ஒரு முறை அவன் போய் டாக்டர் கிட்ட அந்த நகத்தை எடுத்துன்னு வருவான். அந்த மாதிரி ஷூர்பனக்கு இது ஒரு சின்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம். அந்த மாதிரி அகஸ்தியரை பாருங்க, அகஸ்தியரும் குள்ளம் வளரவே இல்லை, அதனால ராவணனுக்கு எவ்வளவு தலை, 10, இப்படி இல்லாம தான் நம்ம ஒரே ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த அகஸ்தியருக்கும் இருந்திருக்கும் அந்த காலத்துல. ஆனா கீர்த்தி ரொம்ப பெருசு, கும்பமுனின்னு பேரு. புற கும்ப சம்பவ முனி வர பிரபூஜிதம் திருகோண மத்யகதம் முராரி பிரமுகாத்யுபாசிதம் மூலாதார க்ஷேத்ர ஸ்திதம் புற கும்ப சம்பவ முனி வர.
கும்ப சம்பவ முனி அகஸ்தியர்னு பேர். அந்த அகஸ்தியர் காலம் வரைக்கும் ஒரு தியரி இருக்கு, பிராமணர்கள் அக்காலம் வரைக்கும் மாம்சம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இல்லை நிறைய புராணத்தில் இருக்கு, அது வந்து நம்ம யாரோ உட்காந்து மறுக்கெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதை தடுத்தவர் அகஸ்தியர். ஏன்னா வாதாபி இல்வலன்னு ரெண்டு பேர் இருந்தா, அப்பதான் அந்த வாதாபிய சமைச்சு போட்ட உடனே இவர் வந்து தெரிஞ்சு போயிடுறது ஒரு நரமாம்சம் சாப்பிட்டுருக்கோன்னு. வாதாபி ஜீரணோபவங்கிறார், அதுக்கப்புறம் சாப்பிடவில்லை அப்படிங்கிற ஒரு நிர்ணயம். சரி, இதெல்லாம் அகஸ்தியருக்கு இருக்கக்கூடிய பெருமை. ராமர் போய் அகஸ்தியரை பார்க்கிறார். இந்த அகஸ்தியர் தான் ராமருக்கு வந்து நல்லா பேசிட்டு, ராமர் வந்து பஞ்சவட்டிக்கு போனோம்னு இவர் தெற்குக்கு வர்றார். தெற்குக்கு வந்துட்டும் அப்புறம் என்ன பண்ணார், லங்காக்கும் வந்தார். தெரியுமா எதுக்கு வந்தார்? வெரி குட், ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுக்கறதுக்கு பின்னாடி வரணுமே அந்த அகஸ்தியர். அதனால அவர் சவுத்துக்கு வந்திருக்கார், வந்துட்டு திருப்பி தமிழகத்துக்கு ரிட்டர்ன் ஆனார். சரி, இப்போ அடுத்த ஸ்லோகம் நாம் போக வேண்டும். எங்க என்ன, இப்போ இவாள்லாம் காட்டுல இருக்கா. காட்டுல இருக்கும்போது என்னாச்சு, சீதையை வந்து காட்டுக்கு போனோம்னு யார் முதல்ல கடத்தினா? ராவணன், கரெக்டா? ராவணன் ஒரு தரம், ராவணன் ரெண்டு தரம், ராவணன் மூன்று தரம். வேற யாராவது வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்களா? வெரி குட், விராதன் கடத்தினான். ராவணனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீதையை ஏற்கனவே கிட்னாப் ஆயிருக்கு. அது விராதன் ஒரு அரக்கன் வந்து தூக்கின் போயிட்டான் சீதைய. சீதை ராம் ராம் ராம், ராமரும் லக்ஷ்மணரும் பின்னாடியே ஓடுறா. இப்போ இதுல ஒரு விஷயம் ராமாயணத்துல சொல்ற கேளுங்க. ராமர் அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, சீதை விராதன் கடத்தின உடனே சீதா அப்படின்னு அழுதுண்டே போறாரு. அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் எப்படி துக்கத்தோட இருக்கேன் பாரு, இதுக்காக தான் எங்க அம்மா கைகே இப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ராமாயணத்துல இருக்கு, ஆனா யாரும் சொல்ல மாட்டா. ஏன்னா இதை சொல்லிட்டா ராமருடைய வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருமோ. ஏன்னா நம்ம ராமர் அப்படியே ஐடியலிஸ்டிக்கா 100% ஒரு மனிதனாகத்தான் பெருமாள் வாழ்ந்தார். ஞாபகம் வச்சுங்க, நம்ம கஷ்டம்னு வரும்போது யார் மேலேயாவது பழியை தூக்கி போடுவோம், இதுதான் ஹியூமன் டெண்டன்சி. ராமர் அப்படிதான் இருந்தார், நம்மளை விட பெட்டர், அவ்வளவுதான். நம்ம 10 பேர் மேல போடுவோம், அவர் ஒருத்தர் மேல போட்டார், அவ்வளவுதான். இப்ப சரி, விராதர வதம் பண்ண உடனே அப்புறம் பஞ்சவட்டியில போய் வசித்து கொண்டு வந்தார்கள். அப்பதான் ஒரு நாள் ஒரு விடோடு லேடி பை ஹர் ஓன் பிரதர், அவ பேர் தான் ஷூர்பனகா, ராமரை பார்த்த உடனே சொக்கி போயிட்டா அழகுல. ஏன்னா ராமர் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பார். சத்ரோஹோ பிரக்யாத வீரியசிய ரஞ்சனீயசிய விக்ரமஹி, அவ்வளவு டார்க். மில்ஸ் அண்ட் பூன்ஸ் அந்த காலத்து ஒரு புஸ்தகம் உண்டு, அதுல ஹீரோலாம் டார்க் அண்ட் டாலா இருப்பான். அந்த மாதிரி இருப்பார் ராமர் பார்க்கறதுக்கு. 8 அடி அவர், 8 feet. சீதா சொல்றா என் ஹஸ்பண்டோட ஹைட் என்ன தெரியுமோ, 8 அடிங்கிறா. அதனால 8 அடி ராமர், ஜம்முன்னு கண்ணங்கரேல்னு இருப்பார். அப்படியே கமலபத்ராட்சா, அப்படியே தாமரையை ஒத்த நேத்திரங்கள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஷூர்பனகா வந்து சொன்னா, லாட் மோர் கேன் ஹேப்பன் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி, ஐ லவ் யூ அப்படிங்கிற. ராமர் சொன்னார், இந்த அவதாரத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்கிறேமா, அடுத்த அவதாரத்துல வந்து சொன்னா நான் மறுக்க மாட்டேன். கிருஷ்ணாவதாரத்துல 16,108 / 109 போவோம். இது இந்த அவதாரத்துல ஒரே ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். சரி, நானாவது கண்ணங்கரையில்னு இருக்கேன், ஃபேர் அண்ட் லவ்லியா என் தம்பி லக்ஷ்மணன் அங்க 10 பாத்திரம் தேஞ்சுட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் கேளுன்னா. லக்ஷ்மணன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணா. லக்ஷ்மணன் சொன்னார், இதை பாரு, என்ன கல்யாணம் பண்ணிட்டு யாரும் ஓம் பங்குக்கு 4 பாத்திரம் விழும், அது அந்த குழியப்ப மண்ண பாத்திரம்லாம் உன் பக்கம் தான் விழும், அது தேக்கத்துக்குள்ள போரும் போரும்னு ஆயிடும் அப்படி சொன்னோடனே ரெண்டு பேரும் ஆண்ட உடனே அங்க சீதையை வந்து பார்த்தா. சீதையை பார்த்தோன்னே இவ தான் நம்ம வந்து சேர விடாமல் இருப்பதற்கு காரணம்னு சொன்னோடனே சீதையை அட்டாக் பண்ண போறா. எங்க மதனையும் அட்டாக் பண்ண போறியான்னு லக்ஷ்மணன் பார்த்து விட்டு மூக்கு காதை அறுத்து கொடுத்துடுறான். இதுதான், அதனால அவ போட்டுண்ட மூக்குத்தி அவளுக்கு கண்ணாடியில தெரியவே இல்லை. கழட்டி கொடுத்துட்டா பாக்கலாம் பாருங்க. அதனால கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும்னு கழுதி கொடுத்துட்டா. இவன் நேர போய் கரதூஷணாதிகள் கிட்ட போய் முறையிடுறான், அண்ணா என் நிலைமை இப்படி ஆயிடுத்தேங்கிறா. 14,000 பேரோட அவ வந்து சண்டை போடுறதுக்கு பதிலா, அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ராமர் 1.5 முகூர்த்த காலத்துல 13,999 பேரை வதம் பண்ணி ஒத்தன் அகம்பணனை மட்டும் விட்டு வச்சா, அகம்பணன் போய் ராமர் கிட்ட போய், ராவணன் கிட்ட போய் ராமருடைய பிரபாவத்தை சொல்ல, ஷூர்பனகையும் சீதையின் பிரபாவத்தை சொல்ல, ராவணனும் தன் மாமாவான மாரீச்சன் கிட்ட போய் நீ பொன்மானா போன்னு சொல்ல, மாமாவான மாரீச்சனும் நான் எப்படி ராமர் கையால இன்னைக்கு உயிரை உடப்போறேனோ ராவணா, நாளைய தினம் நீ உன் உயிரை துறப்பாய், நீ சொன்னேங்கிறதுக்காக நான் மானா போறேன்னு ரத்தினங்கள் பதித்த பொன்மானாக அந்த கர்ணகசாலையின் வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் போது லக்ஷ்மணன் வந்து சொல்றார், அண்ணா இந்த மானை பார்த்தா என்னவோ தப்பு இருக்கு,